Assalamualaikum. Hope you all are doing good. So, in the more interesting video, unga ellarume sandhikkirathula rombavume sandosham. Oven illama, whipping cream illama, nama veetlaye romba easy ana method la quicka eppadi or chocolate cake seiyradhu appadingiradha indha video la paakaporam. So, indha video ungalku vandu romba clear ah velangano appadinadhukaga vendi 10 steps ah vandu na idha solli tharaporen. So, ungalku indha video paathu cake seiyumbodhu romba easy ah irukum appdin nenikiren. So, vaanga video ku போலாம். இந்த கேக் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அளவுகளில் தேவை அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக்கோட முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு அரை கப்பில் நல்லாவே கொதிக்க வச்சு சுடுத்தண்ணியை இது மாதிரி ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன். அண்ட் அது கூடவே இது மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீனி அது எல்லாமே சேர்ந்திருக்கும். பட் இன்கேஸ் உங்களோட வீட்டில் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இல்லை, சும்மாவே ஒரு நெஸ் காஃபி மாதிரி ஒரு காஃபி பவுடர் தான் இருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அதை வந்து நல்லாவே இந்த சுடு தண்ணியில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கேக் செய்கிறதுக்கு எடுத்திருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப் செட்டில் இருந்து தான் அளந்து எடுத்திருக்கிறேன். இந்த ஒரு 1 கப் பார்த்தீங்கன்னா 250 மில்லிக்குரிய கப். அண்ட் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாவே டீட்டெயில்ஸாகவே கொடுத்துருப்பேன். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, இளம் சூடான பால் இருக்குது இல்லையா, ஃப்ரெஷ் மில்க், அதை வந்து லேசாக சூடு பண்ணி ஒரு 1/2 கப் அளவில் இது மாதிரி ஒரு பாலில் சேர்த்துக்கலாம். பொதுவாக நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து பால் எடுத்து கொஞ்சம் சில்லாக இருக்கும், பட் அதை வந்து லேசாக நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா நகைச்சூட்ட அளவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவில் சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூடவே ஒரு 1/4 கப் அளவு வெஜிடபிள் ஆயில், அப்படி இல்லாட்டி குக்கிங் ஆயில் வந்து இது கூட சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனி நாம் சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 முட்டை, இன்கேஸ் வந்து நீங்கள் முட்டையை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சதுக்கு அப்புறமாவே இது மாதிரி பவுலில் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நாம் வந்து ரொம்ப ஈஸியாக மெத்தடில் இது மாதிரி விஸ்கால வந்து சரியாக 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பொதுவாக நம்ம இது மாதிரி வந்து பஃபாக கேக் செய்ய போகிறோம் அப்படின்டா இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டரில் தான் செய்வோம், பட் இது வந்து அதை விட ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் இது மாதிரியே எந்த ஒரு கட்டிகள் அந்த முட்டையோட துண்டுகள் எதுவுமே இல்லாமல் சீனி நல்லா கரையும் வரைக்கும் இது மாதிரி 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்து அதையுமே வேறையாக வச்சுக்கொள்ளுவோம். 3வது ஸ்டெப், நம்ம இது மாதிரி 1 கப் அளவுக்கு கோதுமை அடித்திருக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே ஒரு அரைத்தட்டில் வச்சு நம்ம அரைக்கிற மாதிரியே நம்ம சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ 1 கப் அளவுக்கு கோதுமை, அண்ட் அது கூடவே 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர். அண்டு பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் கேக் செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணணும். ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். நம்ம எந்த அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்தோமோ அதே அளவுக்கு பேக்கிங் சோடாவுமே எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ நம்ம பேக்கிங் சோடா சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பஃபாக நல்ல ஸ்பாஞ்சியாக கேக் வாரத்துக்கு அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, இந்த எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இது மாதிரி அரித்தட்டால் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 4வது ஸ்டெப், நம்ம இது மாதிரி அரிச்செடுத்திருந்த எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி விஸ்காவில் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பால் முட்டை எல்லாத்தையுமே சேர்த்து அதில் வந்து இந்த அரிச்செடுத்த மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த பக்கத்தால் அதை வந்து விஸ்க் பண்ணுறீங்களோ, அதாவது பீட் பண்ணுறீங்களோ, அதே அளவில் அதே சைடில் தான் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக பீட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் கைவிடாமல் நீங்கள் பீட் பண்ணும்போது அந்த மாவில் வந்து காத்துக்கள் எதுவுமே வராமல் கேக்டு அந்த பேட்டர் வந்து ரொம்பவுமே நல்ல பர்ஃபெக்டாக வரும். ஸோ நம்ம அரிச்செடுத்த மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு மாவு கிடைக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம முதலாவதாக 1/2 கப் தண்ணியில் காஃபி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ஆக குறைஞ்ச அளவில் சூடும் இல்லாமல் ஒரு மீடியம் அளவில் சூடாக இருக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது மாதிரி கேக்குக்கு வந்து இந்த காஃபி இது வந்து சேர்க்கறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும், அதே மாதிரி அந்த கேக் வந்து காஞ்சி போகாமல் நல்ல மாய்ஸ்டாகவும் இருக்கும். ஸோ இது போல் நம்ம
கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே எட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம ஒரு கேக் செய்யும்போது அந்த பேட்டர்ட வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதையுமே நம்ம வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அஞ்சாவது ஸ்டெப் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேக் ட்ரேக்கு வந்து பேக்கிங் பேப்பர் எல்லாமே போட்டு வச்சிருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த கேக் பேட்டரை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு டூத் பிக் இருந்தால் இது மாதிரி லேசாக கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கேக் ட்ரேயை வந்து ரெண்டு மூணு தரம் கீழே தட்டி எடுத்துக்கலாம். ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஏதாவது ஒரு ஏபபிள்ஸ் அப்படியெல்லாம் இருந்தால் அது எல்லாமே ரிலீஸ் ஆகிரும். ஸோ கேக் வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும். அண்ட் அடுத்ததாக நம்ம இன்றைக்கி கேக் செய்ய போகிறது ஸ்டவ்வில் தான். இது மாதிரி ஒரு பெரிய சட்டி எடுத்திருக்கிறேன். சட்டி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக வேண்டி கீழே ஃபாயில் பேப்பர் போட்டு வச்சிருக்கிறேன். அண்ட் ஸ்டாண்ட் ஒன்றுக்கும் மேலே சின்னதாக ஒரு அலுமினியம் தட்டு வச்சிருக்கிறேன். பொதுவாக எப்போவுமே நம்ம ஸ்டவ்வில் வந்து கேக் செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சட்டியை ஒரு 10 நிமிஷம் முன்னாலும் மீடியம் ஹீட்டில் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்மட கேக் ட்ரேயை வந்து இது மாதிரி சட்டியில் நடுவில் வச்சதுக்கு அப்புறமா மூடிடலாம். அண்ட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, இது மாதிரி மூடியில் வந்து சின்ன ஹால்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹோலை வந்து ஒரு சின்ன பேப்பரோ அப்படி இல்லாட்டி ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சு அதை மூடி விட்டுடுங்க. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இது மாதிரி சட்டிக்குள்ளே கேக் ட்ரேயை வச்சதும் அடிக்கடி திறக்கவே கூடாது. அடிக்கடின்னு சொல்கிறதை விடையும் திறந்து பார்க்கவே கூடாது. ஸோ குறைஞ்சது நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா பரவாயில்லை. ஸோ இது மாதிரி 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம கேக்கை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம செய்ய போகிற கேக்குக்கு சாக்லேட் க்ரீம் எப்படி செய்கிறதுங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 160 கிராம் உள்ள சாக்லேட் எடுத்திருக்கிறேன். நான் வந்து டேரி மில்க் எடுத்திருக்கிறேன். பட் கட்டாய டேரி மில்க் தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ நம்ம இதை வந்து டபுள் பாயில் பண்ணணும். டிரெக்டாக இப்படி பெரிய பெரிய துண்டாக இருந்துச்சுன்னா டபுள் பாயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஸ்க்ரேப்பரோ அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்லைசரோ அப்படியும் இல்லாட்டி கத்தியால் வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி கூட நம்ம இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லைசரால் இப்படி ஸ்லைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக ஸ்லைஸாக இருக்கும். நம்மளுக்குமே நம்மளோட வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே ஸ்க்ரேப் பண்ணியோ இல்லாட்டி ஸ்லைஸ் பண்ணியோ நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா நல்லாவே கொதிக்கிற ஒரு சட்டிக்கு மேலே, அதாவது நல்லா இது மாதிரி ஆவி வரும்போது அதுக்கு மேலே இந்த பவுலை வச்சு கை விடாமல் ஒரு ஸ்பூனால் வந்து நம்ம அதை வந்து கிளறும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாகவே அது மெல்ட் ஆகி வந்துடும். இது மாதிரி நம்ம சேர்த்துருந்த எல்லா சாக்லேட்டுமே மெல்ட் ஆகினதுக்கு அப்புறமா க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி ஃபுல் க்ரீமும் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து க்ரீம் இல்லை அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் விப்பிங் க்ரீம் இருந்தால் நீங்கள் அது கூட ஒரு 150 கிராம் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் இதை விட அதிகமாக சாக்லேட் எடுக்கிறீங்க அப்படின்னா க்ரீம்ட அளவுகளை வந்து கொஞ்சமாக கூட்டிக்கொள்ளுங்க. ஸோ இது ரெண்டையுமே நல்லாவே இது மாதிரி அதே ஆவியில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் க்ரீம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி தான் நமக்கு கிடைக்கும். நீங்க இந்த வீடியோல பார்க்கும் போதே அந்த கன்சிஸ்டன்சி விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லிக்விட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து டைரக்டா நமக்கு கேக்குக்கு போட முடியாது. ஸோ இது நல்லாவே இந்த சூடு வந்து குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணித்தியாலம் வச்சு எடுக்கலாம். ஒரு 40 நிமிஷம் கழித்து நம்ம வச்சுருந்த கேக் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் இந்த கேக்கை வைக்கும்போதும் இந்த ட்ரேயில் வந்து காவாசி அளவுக்கு தான் வச்சிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சைஸில் நல்லாவே ஸ்பஞ்சியாக வந்திருக்குது. ஸோ நம்ம கேக் வந்து உள்ளுக்கெல்லாமே நல்லா வெந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கால் இது மாதிரி குத்தி பார்க்கும்போது அந்த டூத் பிக்கில் ஏதாவது ஒரு தனித்தன்மையோ அப்படி இல்லாட்டி மாவுத்தன்மையோ வர இல்லை அப்படின்னா கேக் நல்லாவே 100% வெந்துட்டுது, உள்ளுக்கெல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது மாதிரி வந்ததும் டிரெக்டாக நம்ம சட்டியில் இருந்து எடுத்துடாமல் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அந்த உள்ளுக்கு இருக்கிற சூட்டிலேயே கேக் அப்படியே வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ட்ரேயை வந்து சட்டியிலிருந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்ததும் பார்த்தீங்கன்னா கேக்கும் சூடாக இருக்கும், ட்ரேயும் வந்து நல்லாவே சூடாக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து உடனே கேக்கை வந்து ட்ரேயிலிருந்து ரிமூவ் பண்ணாமல் சூடு நல்லா தணியும் வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷம் அதை நம்ம வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம்.
ஏழாவது ஸ்டெப், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த இந்த சாக்லேட் க்ரீமை வந்து ஒரு ஹேண்ட் பீட்டரில் நல்லாவே பீட் பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலாக நான் வந்து கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேன், அதனால தான் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் ஞாபகம் வந்திருந்தது. ஸோ இது மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லாவே ஹை ஸ்பீடில் பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விப்பிங் க்ரீம் என்ன மாதிரி வருமோ அதே கன்சிஸ்டன்சியில் நல்லாவே திக்கான ஒரு க்ரீம் வந்து நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த க்ரீம் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நல்லாவே ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அந்த க்ரீமை வந்து நல்லாவே பீட் பண்ணி எடுத்து வேறையாக வச்சுக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா எட்டாவது ஸ்டெப், ஒரு கப்பில் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் அண்ட் அது கூடவே ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீனியும் போட்டு நல்ல சுடு தண்ணியில் நம்ம இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி தாராளமாக போதும். ஸோ கொக்கோ பவுடர், சீனி, இது எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம வேறையாக வச்சுக்கொள்ளலாம். அண்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம 9வது ஸ்டெப்பில் இப்போ இருக்கிறோம். ஸோ இது மாதிரி கேக்கை வந்து ட்ரேயில் இருந்து கலட்டி வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக சூடு இருக்கும்போது இது மாதிரி கலட்டவே வேணாம், கேக் வந்து மோஸ்ட்லி உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இது மாதிரி அந்த பேக்கிங் பேப்பர் எல்லாமே ட்ரேயில் இருந்து கலட்டி எடுத்ததுக்கு அப்புறமா பொதுவாக பார்த்திங்கண்டா இந்த கேக்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கு அறிக்கட்டும், க்ரீமெல்லாம் வந்து அப்ளை பண்ணும்போதெல்லாம் அந்த ரொட்டேட்டிங் டேபிள், அது மாதிரி கேக் கட் பண்ணுறதுக்கு அந்த நைஃப் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எனக்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ நான் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் இது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அது எல்லாம் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் கேக்கை பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பஞ்சியாக 3x சைஸில் வந்திருக்குது. ஸோ நம்ம இதை வந்து தாராளமாக 3 லேயரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து 1 இன்ச்சை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முதலாவது கட் பண்ணுறதுக்கு முதல் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எந்த அளவில், அதாவது அந்த லேயர் வந்து எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத முதலாவதே டிசைட் பண்ணி லேசாக 1/2 இன்ச்சுக்கு உள்ளுக்கு வர்ற மாதிரி இது மாதிரி லேசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே கேக்கை கட் பண்ணிட வேணாம், ஒரு 1/2 இன்ச் இல்லாட்டி 1/4 இன்ச் அளவுக்கு இது மாதிரி மார்க் போட்டு முதலாவது எடுத்துக்கலாம். அதே மாதிரியே நம்மளோட 2வது லேயரையுமே மார்க் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டில் இருக்கும் இல்லையா தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நூல், இந்த நூலை வந்து நம்ம கேக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது சொல்கிறதை விட நீங்கள் விஷுவலில் பார்க்கும்போது நல்லாவே விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நூலை வந்து போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா க்ராஸ் வேர்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிசரை வந்து எப்படி நம்ம அந்த க்ராஸாக இருக்குமோ அதே மாதிரி க்ராஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்போசிட் சைடில் வந்து அந்த நூலை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகும்போது கேக்குக்குள்ள இருக்க லேயர் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபெக்டாக ஷேப்பாக அதே அளவில் கட் ஆகி வரும். எக்ஸாக்டாக அந்த கேக் கட் பண்ணுற டூல் வச்சு எப்படி கட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே தான் இந்த நூல் வச்சு கட் பண்ணும்போது எக்ஸாக்டாக நமக்குமே அது கிடைக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக கட் பண்ணி வந்திருக்கிறது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்களுமே செய்கிற கேக்கை வந்து 3 லேயராக கட் பண்ணி கொள்ளுங்க. 3 லேயராக கட் பண்ணால் தான் நம்ம செய்ய போகிற கேக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதுக்கு அடுத்ததான் நம்ம 10வது ஸ்டெப் செய்ய போகிறோம். அந்த 10வது ஸ்டெப் செய்கிறதுக்கு முதல்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த லேயர் எதுவுமே சூடாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற க்ரீமை வந்து நம்ம எந்த பிளேட்டில் வந்து கேக் செய்ய போகிறோமோ அதில் கீழ்ப்பகுதியில் கொஞ்சமாக வச்சு ஃபர்ஸ்ட் லேயரை வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணியில் வந்து கொக்கோ பவுடர் சீனி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லாவே லேயர் வந்து நலையிற அளவுக்கு இது மாதிரி வச்சுக்கலாம். இதோட ரீசன் என்னென்னா இந்த கேக் வந்து காஞ்சி போகாமல் மொய்ஸ்டாகவே இருக்கும். ஈவன் நம்ம இந்த கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து சாப்பிட்டா கூட அதே மொய்ஸ்டாகவே இருக்கும். அண்ட் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற க்ரீமை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து போட்டு
எடுத்திருக்கிறேன். இன்கேஸ் உங்கள்ட்ட பைப்பிங் பேக் இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து பேக்கிங் பேப்பரை கூட ஒரு கோன் வடிவத்தில் செஞ்சு இது மாதிரி செஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வளமையை அந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணுற மெத்தட் தான். எனக்கிட்ட வந்து ரொட்டேட்டிங் டேபிள் எதுவுமே இல்லை, பட் நான் வந்து சும்மா ஒரு பிளேட்டில் வச்சு இது மாதிரி செஞ்சு எடுத்திருந்தேன். ஸோ அதே மெத்தடில் செகண்ட் லேயருமே வச்சு நம்ம முன்னே யூஸ் பண்ண மாதிரியே அந்த தண்ணியை வந்து எல்லாத்தையுமே நினைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நீங்கள் தாராளமாக கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நம்ம இந்த கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே மொய்ஸ்டாக இருக்கிறதுக்கு இது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த சொல்லித்தந்த விஷயங்களை நீங்கள் அதே மாதிரியே செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே இதே மாதிரியான ஒரு டிலீஷியஸ் கேக் வந்து செஞ்சிடலாம். நம்ம செஞ்சிருந்த மூணு லேயருமே இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த க்ரீமை வந்து ஷேப்பர் அப்படி இல்லாட்டி பெலட் நைஃப் வச்சு தான் அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட அது இல்லாத சந்தர்ப்பத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பழைய ஏடிஎம் கார்டு அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு தடிப்பமான கார்டு ஏதாவது இருந்தால் அதை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கையால் பிளேட்டை வந்து ரொட்டேட் பண்ணி மற்ற கையால் இது மாதிரி ஒரு கார்டால் வந்து ஷேப் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக வந்து ஒரு இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு எப்படி இந்த கேக்கை அரேஞ்ச் பண்ணி எடுப்பாங்களோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக இவ்வளவு தான் நம்மளோட கேக்கோட மெத்தட். ஸோ இதை வந்து நம்ம என்ன வகையிலையும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து போட்டிருந்தேன். அதே மாதிரி சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்கன்னதுக்காக வேண்டி பபுள் சாக்லேட்டால் கொஞ்சம் போல் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த டெக்கரேஷன் வந்து ஒவ்வொருத்தோட விருப்பத்தை பொறுத்திருக்குது. நம்ம டெக்கரேஷன் பண்ணாமலும் இந்த கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கேக் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக செட் ஆகிரும். இந்த கேக்கை பார்க்கும்போது எவ்வளோ ஸ்பாஞ்சியாக மாய்ஸ்டாக இருக்குங்கிறது விளங்குமென்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த கேக் செய்கிறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு கேக் எக்ஸ்பர்ட்டாவோ இல்லாட்டி கேக் பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இந்த கேக்கை வந்து சின்ன புள்ள கூட தாராளமாக பயம் இல்லாமல் செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த கேக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போல நிறைய சூப்பரான ரெசிபியெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போல இன்னமொரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.